பரிபூரண கீழ்ப்படிதல். ஜான் கெடி என்ற தேவனுடைய மனிதர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நியூ ஹெப்ரடிஸ் தீவிற்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். மனைவியின் மரணம் மற்றும் வாழ்வில் ஏற்பட்ட பல இன்னல்கள் அந்த தீவில் தனியாக தேவனோடு வாழ்ந்த அவரை ஒருபோதும் பிரிக்கவில்லை. தேவனுக்காக பரிபூரணமாக கீழ்ப்படிந்த அந்த தனி மனிதனின் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவர் அந்த தீவில் காட்டு மிராண்டிகள் போல வாழ்ந்து வந்த எல்லா மக்களின் மனதையும் மாற்றினார். 23 ஆண்டுகள் அதே தீவில் வாழ்ந்து மறித்த ஜான் கெடியின் கல்லறையில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? ஜான் கெடி இந்த தீவிற்கு வரும்போது யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனால் ஜான் கெடி மறித்த போது இந்த தீவில் கிறிஸ்தவர்கள் அல்லாத யாருமே இல்லை என எழுதியிருந்தது. அனைத்தையும் இழந்த பின்பும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு தனி மனிதனை கொண்டு தேவன் அந்த நியூ ஹெப்ரடிஸ் தீவையே மாற்றிவிட்டார். இந்திய தேசத்தை தேவன் மாற்றுவதற்கு நம்முடைய கீழ்ப்படிதல் மிக முக்கியமாக தேவை. பரிபூரணமாக கீழ்ப்படியும் போது தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். அரைகுறை கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வின் மூலம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.